வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரியாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரியாணின்னு சொல்லும் போதே அது பல பேரோட இமோஷன். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா போட்டு பண்ணும்போது பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்டியாகவே இருக்கும். இது பேசிக்கலாக ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் தான். நீங்கள் எந்த பிரியாணிக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் குழம்பு கறி கிரேவிக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஸ்லைட்டாக ஹீட் அப் ஆனால் போதும். வெறும் கடாயில 50 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லைட்டாக ஹீட் அப் ஆனால் போதும். அடுத்ததாக அதே கடாயிலே 5 கிராம் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நார்மல் ஜீரகம் ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை தனியாவோடவே சேர்த்து வச்சிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்க்க போகிறோம். அடுத்ததாக 12-13 கிராம் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2½ ஸ்பூன் வரும். 12-13 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டையை பொறுத்த வரைக்கும் சுருள் பட்டை குச்சி பட்டை நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட்டையுமே அதே பவுலில் மிச்ச மசாலா சாமானோட சேர்த்து வச்சிடுங்க. லவங்கம் பார்த்தீங்கன்னா 7-8 கிராம் அதாவது 1½ ஸ்பூன்லேருந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு லவங்கம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓவரா இந்த இன்க்ரீடியன்ட்ல ரோஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும், ஃப்ளேவருமே போயிடும். அடுத்ததாக 12-13 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2½ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஆக்சுவலி நம்ம அரைக்கும் போதே மிக்சி சூட்லேயே இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுபட்டுரும். அதனால தான் கடாயில் லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பச்சை ஏலக்காய் ஒரு 7-8 கிராம் 1½-1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 12-13 கிராம் அதாவது 2½-2½ ஸ்பூன் அளவுக்கு அன்னாச்சி பூ ஸ்டார் அணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக பேனில் சூடாகிற வரைக்கும் சுழட்டி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்பைசஸ் தேவைப்படும். 12-13 கிராம் மராட்டி முக்கு அதாவது 2½-2½ ஸ்பூன் அளவுக்கு மராட்டி முக்கு சேர்த்துக்கோங்க. மராட்டி முக்கு சேர்க்கும் போது உங்களுக்கு மிக்சியில் அரைப்படுறது கஷ்டம், அதனால அப்படியே லைட்டாக க்ரஷ் பண்ணிகிட்டே நம்ம வறுத்துக்கலாம். வெளியில் இருக்க ஷெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணிலா பீன் மாதிரி ஹார்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விதைகள் இருக்கும். இந்த மாதிரி உடச்சிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா மிக்சியில் அரைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சிக்கு பெரிய டேமேஜ் இருக்காது. 2-3 கிராம் அளவுக்கு மேஸ் அதாவது ஜாப்பத்திரி சேர்த்துருக்கேன். ஜாப்பத்திரி பயங்கர ஸ்ட்ராங்கு, அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 7-8 கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை. 7 கிராம் சொல்லிட்டு இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. பிரிஞ்சி இலை வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வால்யூம் பெருசாக தெரியும். 5 கிராம் அளவுக்கு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே பச்சை ஏலக்காய் சேர்த்துட்டோம், இப்போ கருப்பு ஏலக்காவுமே சேர்த்துக்கிறோம். கருப்பு இலக்காவோட ஷெல்லுமே ஹார்டாக இருக்கும், அதனால அதையுமே நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் மிக்சி பிளேன் உங்களுக்கு உடையாமல் இருக்கும். நீங்கள் கடைகளில் கொடுத்து மிஷினில் அரைக்கினீங்கன்னா பரவாயில்ல, அப்படியே கொடுக்கலாம். பட் வீட்டில் அரைக்கிறீங்கன்னா இந்தமாதிரி உடச்சிட்டு தான் நீங்கள் வறுத்துக்கணும். கல்பாசி 5 கிராம் சேர்த்துக்கலாம். மராட்டி முக்கு, கருப்பு இலக்காய், ஜாதிக்காய் இது மூணுத்தையும் தான் நம்ம உடச்சிட்டு வறுக்கணும். ஒரு பெரிய சைஸ் ஜாதிக்காவை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காவுமே ஹைலி அரோமேட்டிக் தான், அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஜாதிக்கான வேறு எதுவும் இல்லைங்க, நட்மேக் தான். அடுத்ததான் கலருக்காக காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 காஷ்மீரி சிவப்பு மிளகாயை வறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இந்த பொடி நீங்கள் சேர்க்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்தாலே உங்களுக்கு பயங்கர வாசனையாக இருக்கும். ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. அதே மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி இந்த பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு வெளியில் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பவுல்லே ஒரு 12-13 கிராம் ரோஸ் பெட்டல் அதாவது ரோஜா இதழ்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை ரெடிமேடாக கடையில் ரோஸ் பவுடர்னு உங்களுக்கு கிடைக்கும், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துட்டு சலடையில் போட்டு சலிச்சுக்கலாம். சலடையில் மேலே மீந்ததை மறுபடியும் மிக்சி ஜாருக்கு போட்டுட்டு நைஸாக அரைகிற வரைக்கும் அரைச்சிட்டு நீங்கள் சலிச்சுக்கணும். ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி பவுடருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அரைச்சி முடிச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக ட்ரையான ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பல மாதங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். குவான்டிட்டி ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் டே.